ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட்: 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். ஒருதலை காதலால் இளைஞர் வெறி செயல். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மாணவி மீது தீ வைத்து எரித்த கொடூரம். சுற்றி சுற்றி வந்து டார்ச்சர் கொடுத்தும் காதலிக்க மறுத்து வந்த மாணவி துடிதுடிக்க கொலை செய்துவிட்டு போலீசார் பிடித்து செல்லும் போது சிரித்து கொண்டே சென்ற அகங்காரம். எங்கிருந்து வந்தது அந்த இளைஞருக்கு இந்த ஆணவம்? யார் மீது குறை? குவிந்து கடுமையான விமர்சனங்கள். மாணவியின் மரணத்திற்கு நீதி என்ன? ஒட்டுமொத்த தேசத்தின் நெஞ்சையும் உலுக்கிய வாக்குமூலம். என்ன நடந்தது? ஜார்க்கண்ட் மாநிலம் தும்கா நகரத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி அங்கிதா குமாரி சிறு வயதாக இருக்கும்போதே தாயை இழந்தவர். தந்தையின் வளர்ப்பில் அங்கிதா குமாரி அங்குள்ள ஒரு பள்ளியில் +2 படித்து வந்தார். இதற்கிடையே தனது தந்தையிடம் கடந்த தேதி இரவு தன்னை இதே பகுதியைச் சேர்ந்த ஷாருக் ஹசன் என்ற இளைஞர் சுற்றி சுற்றி வந்து காதலிப்பதாக, தொல்லை கொடுத்து வருவதாக அழுது கொண்டே கூறியிருக்கிறார். அன்றுதான் நள்ளிரவு அங்கிதாவின் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் ஜன்னல் வழியாக உறங்கிக் கொண்டிருந்த அங்கிதா மீது கொடூரமான முறையில் தீ வைத்து பற்ற வைத்திருக்கிறார். அங்கிதாவின் அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்த தந்தை போர்வையை போட்டு அணைத்தும் தண்ணீரை ஊற்றியும் தன் மகளை காப்பாற்ற முயன்று படுகாயமடைந்த அங்கிதாவை மீட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். 45% தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட அங்கிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் கொடுத்த வாக்குமூலம் வலைதளங்களில் பரவ நாடு முழுவதும் அங்கிதாவிற்கு ஆதரவாக #டாக் செய்யப்பட்டு பரபரப்பானது. தான் காதலிக்க மறுத்ததால் ஷாருக் ஹசன் தன் மீது நெருப்பை பற்ற வைத்து காயப்படுத்தி விட்டதாக அவர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்து, என்னை போல் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அங்கிதா உயிரிழந்தார். அவரது இறப்பை உறவினர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசமும் பெரும் துயர நிகழ்வாக பார்க்கிறது. அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட ஏராளமானோர் அங்கிதாவிற்கு அஞ்சலி செலுத்தி சென்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத கலவரம் ஏதும் மூண்டுவிடக்கூடாது என தும்கா பகுதியில் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கிறது. ஷாருக் ஹசனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட்: 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்.